இப்போ வந்த கமிஷனரை நான் பார்த்தேன் சார் காலையில 10:30 மணிக்கு வந்தேன் 5:30 மணிக்கு வெளிய அனுப்புறாங்க இன்ன பச்சை தண்ணி கூட யாருமே குடிக்கல யாரும் எதுவும் பண்ணல போ இதுக்கு ஒரு விடை கிடைக்கோ இன்னைக்கு ஒரு முடி பண்ணனே வந்தேன் கமிஷனர் ஐயா வந்து அவங்க யூடியூப்ப மொடக்குங்க இமிடியேட்டா ஆக்சன் எடுங்கன்னு அவர் சொன்னாரு சரிங்களா ஆனா இவர் சொல்றாரே தவிர இவர் தான் 4.5 மாசத்துக்கு முன்னாடியோ என் கேஸ் எடுத்தவர் அண்ணா இப்போ அவர் கமிஷனரா இருக்காரு ஃபர்ஸ்ட் மவுண்ட்ல இருந்தாரு இப்போ கமிஷனரா இருந்தாரு இப்போ சொன்னாரு நான் வந்தேன் மேலே போய் சைபர் கிரைம்ல போயிட்டு இருக்கற ப்ரூஃப் கொடுங்க ஆக்சன் எடுப்பங்கனே அங்க போனா இந்த மேலே போற இடத்துல யார் வந்து பணம் கொடுத்து பேசுறங்களா இல்ல கட்சிக்காரங்க விட்டு பேசுறங்களா இல்ல பின்பள யாரனா இருக்கா இவள யார் செயல் பண்றா அந்த ஆதார ஃபுல்லா நான் வந்து ஒரு பெண்ட்ரே ஒரு போட்டு ஆதார வச்சிருக்கேன் 100 பேர் செத்து இருக்காங்க பெண்கள் சரிங்களா 4 கொலை நடந்துருக்கு 36 பெண்கள் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க இது சூர்யா சுப்பலட்சுமி தான் எல்லாம் பண்ணது ஆதார பெண் டிரைவர் எல்லாம் இருக்கு அவளைய அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க யா விசாரிக்க மாட்டேன்றீங்க எதுக்கு போறீங்க யார் பின்னாடி நீ நிக்கிறீங்க கொலை மிரட்டல் கொலை மிரட்டல் லைவ்ல என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டா லைவ்ல கொலை பண்ணிடுவேன் மிரட்டா எல்லாரும் எல்லாரும் என்னடா நான் கேஸ் கொடுத்திருக்கேன் என்ன சொல்ற ஜெனிபர் தனம் அவங்கள ஜெனிபர் தனம் ஒரு நிமிஷம் இருங்க ஜெனிபர் தனம் நீங்க சரக்கு அடிச்சிட்டு நான் உன்னை தூக்குறேன் பாரு அப்படினு சொல்ற யா பின்னாடி யார் இருக்கா தெரியுமான்னு கேக்குறா நான் எல்லா ஆதாரம் வச்சிருக்கேன் அவங்க அக்கிஸ்டோ சொல்லி என்கிட்ட இருக்கு 6 மாசமா போராடிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன நியாயம் என்ன நீதி ஒவ்வொரு பொண்ணுங்க போட்டங்கள மார்பி பண்ணி போட்டுப்பா ஒவ்வொரு குடும்பத்து பொண்ணுங்க எல்லாம் நம்பர் எடுத்து போடுவா நான் எல்லாம் செய்வேன் நான் குடிப்பேன் சரக்கடிப்பேன் போலீஸ்காரல என் வீட்டு நாய் என் வீட்டு செருப்புன்னு சொல்லுவா இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற போலீஸ் வந்து அமைதியா இருக்கும் அப்படிதானே அப்ப போலீஸ் எல்லாம் வந்து எதுக்கு நீங்க பின்தொடர போறீங்க காசு வாங்கிட்டு இல்ல கட்சிக்காரங்க மூலமா என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் ஸ்டாலின் அப்பா பேரை கெடுக்குறீங்க அவர பேரை கெடுக்கிறதுக்கு இவனால ஒரு உதாரணம் இவனால மாதிரி ஆச்சே இந்த மாதிரி காவல் துறை அதிகாரிகளுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு இத நீங்க கொண்டு வரணும் இல்லையா என்ன கூப்பிட்டு ஸ்டாலின் அப்பாவுக்கு சொல்லிக்கிறா அப்பா நீங்க எனக்கு அப்பா தான் நான் உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறேன் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கலனா என் குழந்தை நானும் உயிரோட இருக்க மாட்டோம் உண்மையா இருக்க மாட்டோம் அவ பெண்கள் போட்ட மார்பிங் பண்ணி போடுவா நம்பர் போடுவா குடிச்சிட்டு அசிசிமா பேசுவா நான் அப்படிதான் போடுவேன் நான் சீமா இன்ன அப்படி இப்படி பேசுறேன் அவளை அரெஸ்ட் பண்ணி ரெண்டே நாள் கஸ்டடியில வச்சு விசாரிச்சீங்கனா என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நான் கொடுப்பேன் மேல என்னமா நான் கொடுப்பேன் மேல வந்து என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல சார் எதுவும் இல்ல அடிங்க வெளிய போங்கன்றாங்க வெளிய போங்க நாங்க எடுக்க மாட்டோம் வெளிய போங்க நாங்க எடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க அப்ப கமிஷனர் ஐயாக்கு என்ன மதிப்பு அவங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு என்ன மதிப்பு அப்ப சீஎம் அப்பா எல்லாம் இங்க மதிக்கலையா மீட்டிங்ல எத்தனை சொன்னாங்க என்ன காரணம் அவங்க என்ன வெளியில சொன்னா என்ன இந்த இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்கனா யூஎஸ்ல இருந்து ஒரு லேடி வந்து 4 கொலைக்கும் பெண்களுக்கும் எல்லாம் வந்து யூஎஸ்ல அவ சொல்றா சார் அட்வகேட்டை வச்சு இத நான் மூவ் பண்றேன் அட்வகேட்டை வச்சு தான் இத க்ளோஸ் பண்றேன் நீ எந்த கவர்மெண்ட்க்குனா போ அந்த கவர்மெண்ட் என்னால ஆஃப் பண்ண முடியும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அவங்க சொன்னது என்ன மிரட்டறாங்க போன வாரம் உன்னை கொலை பண்ணிடுறேன்னு மிரட்டிருக்கா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் துறைக்கு எத்திரு போய் வீடியோட காட்டுறேன் என் பேரை சொல்லி கொலை பண்ற சொல்றா பாருங்கன்ற இந்த கேஸ் எல்லாம் எடுக்காதுமா இன்ஸ்பெக்டர் ஓட்டம் அப்ப நாளைக்கு வந்து பேசிங்கன்னு கூல அனுப்புறாங்க அப்ப மக்களோட உயிரில விளையாடுறீங்களா நான் கேட்க ஒவ்வொரு விஷயம் சிஎம் அப்பா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா என் குழந்தைக்கு எனக்கு சாவுக்கும் நீங்க தான் பொறுப்பாவீங்க இதன பக்கனே சொல்லிட்டேன் ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைன்ட் வச்சிட்டு 4-5 வாட்டி அங்க அலையறியோ போன் வர மாட்டீங்களா அவங்க குழந்தைல நான் கையில புடிச்சிட்டு பாதிக்கப்பட்டவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதிப்புனா உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாரு இதே மீடியால தானே விட்டீங்க இப்போ 36 பெண்கள் பாதிச்சிருக்கோம் நாங்க சொல்றோம் இது இல்லாம யாரு போன் பண்ணி கேட்டாலுமே உடனே அந்த பெண்ணோட நம்பர் வந்து ரொமான்ஸா பேசணுமா ஐட்டம் வேணுமா ஐட்டம் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருக்கா உங்க மட்டும் இல்ல நிறைய பேரோட நம்பர் போட்டிருக்கா நிறைய பெண்கள் சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்காங்க நிறைய பெண்கள் மார்பிங் பண்ணி போட்டா மார்பிங் பண்ணி அந்த பொண்ணு நிறைய பெண்களோட நம்பரை வந்து போட்டிருக்கா நிறைய பெண்கள் வந்து சாகர அளவுக்கு போயிருக்காங்க நாங்க தான் காப்பாத்தி இங்க நாங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கோம் திருச்சி மதுரை எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கோம் ஏன் அவங்க பெண்கள் நம்பர் போட்டு இவ்வளவு நேரலையில உட்காந்து லொக்கோட ஆப்ல விபச்சாரத்துல உங்களை நான் போடுவேன்னு சொல்லி போட்டுட்டு எல்லா பெண்களையும் மன உளைச்சல் காலாக்கி ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க கம்ப்ளைண்ட் அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஏன் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும்
நான் உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாரு. போன வாரம் எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. நேத்து இந்த அம்மாவை 50 ரூபாய் ஐட்டோன்னு சொல்லி அவளுடைய சேனல்ல ஒரு மணி நேரம் போடுறா, இவங்களுக்கு வேலை பேசுறா. ये पूरी कर रहे हैं.